திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவர் குமரவா போற்றி. அருள் தரும் அம்மை அங்கேற்கனியுடனாய சொக்கநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. ஸ்ரீ குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் மலரடிகள் போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நம் தமர் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மையம் நடத்தி வரும் சொக்கநாதவெண்ப சிந்தனையில் இன்று அதன் 60 பாடலை சிந்திக்க குருவர்களும் திருவருளும் கூட்டியிருக்கின்றது. இன்றைய பாடலாக என்னது யான் என்பதுவும் யான் பிறர் செய்தார் எனலும் மன்னனும் அதி பாதக மேல்வாஞ்சைகளும் இன்னம் இன்னம் சொல்லுகின்ற இச்செயல் நீ தூண்டுதலற்று என் செயலாம் அல்லனே சொக்கநாதா. திருச்சிற்றம்பலம். குரு முதல்வர் இப்பாடலில் யான் எனது என்ற பாவமாகிய பற்றுக்களை தனக்கு அளிப்பவன் பெருமானே என்று குறிப்பிடுகின்றார். பாடலின் வரிகளாக என்னது யான் என்பதுவும் யான் பிறர் செய்தார் எனலும். சொக்கநாத பெருமானே, யான் எனது என்ற பற்றுகளும் நான் செய்தேன் பிறர் செய்தார் என்ற மயக்கங்களும் மன்னனும் அதிபாதகமேல் வாஞ்சைகளும் என்றும் இருக்கும் மிகப்பெரிய பாவங்கள் என்றால் இன்னமின்னும் சொல்லுகின்ற இச்செயல். இந்த பற்றுகளும் மயக்கங்களும் நீ தூண்டுதல் அற்று என் செயலாம் அல்லனே சொக்கநாதா. உன் தூண்டுதல் இல்லாமல் என் செயலால் அல்லவே அந்த பாவத்தை என்மேல் ஏன் சுமத்த வேண்டும்? இப்படியாக இந்த பாடல் அமைகின்றது. அதாவது, யான் எனது என்ற பற்றுகளும் யான் செய்தேன் பிறர் செய்தார் என்ற மயக்கங்களும் நீங்காத மிக்க பாவம் எனில் அந்த பற்றுகளும் மயக்கங்களும் உனது தூண்டுதலால் இல்லாமல் என்னால் ஆனது அல்ல. அந்த பற்றுகளுக்கு காரணம் நீயே ஆனவன் என்கின்றார் குருமுதல்வர். குருமுதல்வர் பாடலில் யான் எனது என்ற பற்றுக்களுக்கு காரணமாய் பெருமானை குறிப்பிட்டாலும் அதை பெருமான் உயிர்களை ஊட்டுவதற்கான காரணம் உள்ளது. உயிர்களுக்கு அதன் ஆணவ மலத்தின் தன்மைக்கு ஏற்ப பெருமான் அவற்றுக்கு அந்த எண்ணத்தை ஊட்டுகின்றார். எதற்காக இந்த எண்ணம் கொடுக்கப்படுகின்றது? உயிர்களை பரிபக்குவ நிலைக்கு கொண்டு செல்ல. நான் எனது ஆகிய மயக்கங்கள் நமது ஆணவ மலத்தால் ஏற்படுகின்றது. ஆணவ மலம் பிடித்த ஆன்மா மோகம் கோபம் அறியாமை கொலை வருத்தம் நான் என்னும் அகங்காரம் ஆகிய குணங்களை வெளிப்படுத்துகின்றது. உயிர்களுக்கு பக்குவ நிலையை ஊட்ட யான் எனது என்ற எண்ணங்கள் பெருமானால் கூட்டப்படுகின்றது. இந்த எண்ணங்கள் உயிர்களின் அறிவை மறைக்கும் அகையிருள். நாம் உடம்போடு கூடி பிறப்பெடுத்து வாழ்கின்றோம். உடம்பே நான் என்று அறியாமல் இருக்கின்றோம். உடம்பில் உள்ள 5 நம்மை வசப்படுத்தி உள்ளன. நம்முடைய விரிந்த அறிவை இவ் 5 கட்டுப்படுத்தி நிற்கின்றன. மண் பொன் முதலிய உலகப் பொருட்களும் நம் அறிவை தம் வசப்படுத்தி உள்ளன. எல்லா பொருள்களும் இறைவனது உடைமையாயிருக்க அவற்றை எனது எனது என்று கருதுகின்றோம். எல்லா செயல்களும் இறைவன் செயலாயிருக்க என் செயல் என்று நாம் கூறுவது நம் அறியாமை. ஆக அறியாமை ஆகிய இருள் நீங்க வேண்டுமெனில் உண்மை அறிவாகிய ஞானம் வேண்டும். ஞானம் என்பது மெய்யறிவு, அதாவது பொருள்களின் இயல்பை உள்ளவாறு உணர்வது. உயிர்களுக்கு உண்மையான சார்பு இறைவனே என்பதை உணர்தலே ஞானம். அப்போதே உயிர் பக்குவம் அடைகின்றது. அஞ்ஞானமாகிய இருள் மறைந்து மெய்ஞானமாகிய திருவருளும் மேற்படுகின்றது. ஆணவ மலம் உயிரை வன்மையாய் பிணித்துள்ள வரை உயிர்கள் ஞானத்தை தேடாது. இறையருளால் உயிரை பற்றி உள்ள ஆணவ மலத்தின் தன்மை குறையும் போது அதுவரையில் இனியதாய் தோன்றிய பொருள்கள் மீது வெறுப்பு தோன்றும். இறைவன் உணர வேண்டும் என்ற விருப்பம் உண்டாகும். இந்த நிலையே மலப்பரிபாக நிலை. மலப்பரிபாக நிலை வர வர உயிர் உலகத்தை நான் எனது என்ற தற்போத நிலையை விடுத்து இறைவனது திருவருளை நோக்கி தலைப்படும். மணிவாசகர் திரு தெல்லேனம் பகுதியில் வான் கெட்டு மாருதம் மாய்ந்து அழல் நீர் மண் கெடினும் தான் கெட்டலின்றி சலிப்பறியா தன்மையனுக்கு ஊன் கெட்டு உயிர் கெட்டு உணர்வு கெட்டு என் உள்ளமும் போய் நான் கெட்டவா பாடி தெல்லேனும் கூட்டாமோ என்று பாடுகின்றார். அதாவது வானம் காற்று தீ நீர் மண் இவையெல்லாம் அழிந்தாலும் பெருமான் அழிவதும் இல்லை தளர்வதும் இல்லை. பெருமான் என்னை சேர்த்ததினாலே
என் உடல், உயிர், உணர்வு எல்லாம் அழிந்து நான் என்னும் அகங்காரமும் அழிந்தது. என்னை சிவத்தில் நிலைக்க வைத்த அவன் தன்மையை பாடி தெல்லேனம் கொட்டுவோம் என்று பாடுகின்றார். இதேபோல் எனது யானும் வேறாக எவரும் யாதும் யானாகும் இதய பாவன அதீத அருள்வாயே என்கின்றார் அருணகிரிநாதர். அதாவது எனது என்ற மமகாரமும் நான் என்ற அகங்காரமும் நீங்கி பிற பொருள்கள் யாவும் நானே ஆகக்கூடிய மனோபாவத்திற்கு எட்டாத பெரு நிலையை தந்து அருள செய்ய வேண்டும் என்று வேண்டுதல் வைக்கின்றார் அவர். ஆக உயிர்கள் ஆணவ மலத்தில் இருக்கும் போது பக்குவம் அடைய இறைவன் யான் எனது என்ற எண்ணங்களை ஊட்டுகின்றான். உயிர்கள் இதை புரிந்து சிவத்தை பற்றும்போது உயிர்களை கருணையோடு திருவருள் புரிந்து தம்முடன் சேர்த்து கொள்வார் பெருமான். இதையே இந்த பாடலின் உட்பொருளாக கொள்ள வேண்டும். இன்றைய பாடலை மறுமுறை நினைந்து நிறைவு செய்வோம். என்னது யான் என்பதுவும் யான் பிறர் செய்தார் எனலும் மன்னனும் அதி பாதகமேல் வாஞ்சைகளும் இன்னமின்னும் சொல்லுகின்ற இச்செயல் நீ தூண்டுதல் அற்று என் செய்யலாம் அல்லனே சொக்கநாதா. நாளை அமர்வில் 61 திருப்பாடலை சிந்திப்போம். நன்றி. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி.